எம்விகே வேல்யூ அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் மனவிட்டு கொஞ்சம் பேசி கொண்டிருப்பீங்க, பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான காரியம் இந்த கடன் பிரச்சனை வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய இஷ்யூ அது. கடன் பிரச்சனையினால வீடு காலி பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க, கடன் பிரச்சனையினால சிம் கார்டு மாற்றினவங்க இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையினால பிளாக் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ கடன்ன்றது ரொம்ப கஷ்டம். கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ணவங்க இருக்காங்க, தற்கொலை பண்ணவங்க இருக்க மாட்டாங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த கடன். ஸோ கடன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவில் உள்ள அனுபவம் எனக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் சேமிக்கிறத பற்றி நான் பேசலான்னு நினைக்கிறேன். நான் சேமிக்கிறேன், அதனால் நானும் பேசலாம். அப்படி நான் பெருசாக கோட்டை எல்லாம் கட்டி சேமிக்கக்கூடிய அளவில் இல்லை. நான் சேமிப்பை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன், அதாவது உற்சாகப்படுத்துவேன். அளவுக்கு மீறின சேமிப்பு ஒரு நாள் நம்மளை கொண்டு கவுத்து விட்டுரும், அது வேறு விஷயம். நான் சொல்கிறது சின்ன சேமிப்பு. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பணம் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு டப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ டப்பாவை எடுத்துட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாருக்கும் கிடைக்கிற காசு இதுக்குள்ளே போட்டுருங்க, நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் அதை எடுத்து நம்ம வந்து சேர்த்து பார்த்து எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்து வாஷிங் மிஷின் வாங்கணும். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில், எனக்கு துணி துவைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, உடம்பு வலிக்குது, அதனால் நம்ம இதை செய்யலான்னு சேர்க்க ஆரம்பித்தாங்க. வாஷிங் மிஷினுக்காக தான் சேர்க்க ஆரம்பித்தாங்க. நாமளும் அப்படி தான் ஒரு பெரிய லட்சியத்தோடு தான் சேர்க்க ஆரம்பிப்போம். அம்மா வந்து குடும்பத்தினுடைய தலைவி, அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்க, வாஷிங் மிஷினுக்காக பணம் சேர்க்க ஆரம்பித்தாங்க. வீட்டுக்காரருடைய சட்டையிலேருந்து அப்பப்போ 100 ரூபா நோட்டு காணாமல் போயிடும், எல்லாத்தையும் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். இதில் என்ன வேடிக்கைன்னா எல்லாரும் திருடுறது, எல்லாரும் எடுத்து சேமிக்கிறதுக்குன்னு சொல்லி பணத்தை எடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது, திருடுறது தான். யார் பாக்கெட்லேருந்து எல்லோரும் எடுக்கணும், அப்பா பாக்கெட்டில் தான் எடுக்கணும். எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து சேமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், வந்து சொல்கிறார், இந்த மிஷினுடைய விலை 3000 ரூபா. இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் இதை வாங்கினா 650 ரூபா. அந்த மிஷின் உங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா இடமும் சுத்தப்படுத்தலாம். பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் மேலே இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒற்றையெல்லாம் அடிக்க முடியாது. இந்த மிஷினை நீங்கள் எப்படி வச்சுட்டு கன் மாதிரி அப்படி இழுத்து விட்டுட்டு அப்படியே காட்டினா போதும், அந்த வலையெல்லாம் அப்படியே உள்ளே வந்துடும். அவர் எடுத்து காட்டி கொடுத்தார். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், சேர்க்குற பணம் இருக்கே 650 ரூபா தானே, அதுலேயும் 3000 ரூபாவுக்குள்ள ஒரு பொருள் 650 ரூபாய்க்கு தராங்க. அந்த அவர் சொன்னாராம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மார்க்கெட்டிங் அந்த சகோதரன் உடனே, அப்படியா, என்கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்குது, இங்கே ஒரு அக்கா வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, இல்லை இல்லை என்கிட்ட வேறு பீஸ் இல்லை, ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா, ஐயோ கொடுத்துடாதீங்க, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. அவர் விற்கிறதுக்குள்ள யுக்தியை காமிச்சிட்டாரு. இந்த அம்மா வலையில் விழுந்துட்டாங்க, 650 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க. அம்மா 650 ரூபா எங்கேருந்து எடுத்தாங்க? சேமிப்பு. சேமிப்பு உண்டியல் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும். சேமிப்பு உண்டியலுக்கு எப்பொழுதும் வாய் இருக்கக்கூடாது. எப்படி சேமிக்கிற இடத்துல வாய் இருக்கக்கூடாது, அது என்ன அர்த்தம்னா, சேமிக்கக்கூடிய உண்டியலில் வாய் இருக்கக்கூடாது, சேமிக்கிறத ஊரில் சொல்லிட்டு நடக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் நடந்த அனுபவம் நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ரிமைண்ட் போங்க. 5 லட்சம் ரூபா பிள்ளையோட படிப்புக்கு நான் பேங்கில் வச்சுருக்கிறேன்னு நீங்கள் சொன்னதுனால தானே உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க, ஒரு லேண்டு வாங்குற, நீ அதை கொடுத்துரு, கரெக்டாக பிள்ளைக்கு படிப்புக்கு நான் தந்துடுறேன். தந்தாங்களா? தர முடியாது. எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, சேமிக்கும் பொழுது வாய் அடக்கம் முக்கியம். இந்த அம்மா வாய் இல்லாத அல்லா வாய் அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட ஒரு சேமிப்பு உண்டியல் வச்சுருந்தாங்கன்னா அந்த 650 ரூபா எடுத்திருப்பாங்களா? இது திறக்கக்கூடிய ஒரு சேமிப்பு உண்டியல். ஓடி போய் என்ன செஞ்சிட்டாங்க, திறந்து 650 ரூபா எடுத்தவனுக்கு கொடுத்து பொருள் வாங்கிட்டாங்க. இப்போ வீட்டில் பிரச்சனையை பேசி எடுத்து சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சேமிப்பிலிருந்து ஒரு கொஞ்சம் கரைஞ்சாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளால 650 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வந்துருச்சு. கொஞ்ச நாள் போச்சுதுங்க, இன்னொருத்த வந்தான். வந்து சொன்னான், அக்கா இதில் 24 மாடலில் நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரூட்ஸ் அடிக்கலாம், ஃப்ரூட்ஸை நீங்கள் அடித்து உடைச்சி நீங்கள் சதைச்சி குடிக்கலாம், நல்ல நீங்கள் வந்து ஜூஸர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவியல் கூட்டுக்கு காய்கறி சும்மா அப்படி பாருங்களா, அஞ்சு நிமிஷம்தான், எல்லாமே மாடல் மாடலாக உங்களுக்கு கட் பண்ணு பார்த்தீங்களா, வெங்காயத்தை இப்படி வச்சு இப்படி வர எல்லாம் காமிச்சு கொடுத்தோன்னு அந்த அம்மா அப்படியே பார்த்தாங்க. இது இன்றைக்கி மார்க்கெட்டில் 5,500 ரூபாய் விலை, இன்றைக்கி மார்க்கெட்டில் 5,500 ரூபாய் விலை. இன்றைக்கு ஒரு நாள் அதுவே உங்கள் முகத்துக்கு நீங்கள் எவ்வளவு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அக்காவுக்காக நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கு நான் இதை 2,500 ரூபாய்க்கு நான் தாரேன். இன்றைக்கி அதாவது ஒரு பீஸ் தான் இருக்குது, இவங்க வீட்டுக்கு வரக்கூடிய போது தான் எல்லா பீஸும் முடியும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது தான் அது கடைசி பீஸாக இருக்கும். அவன் இது மாதிரி 100 பீஸ் வச்சுருப்பான், ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் வச்சுருப்பான், ஒவ்வொரு வீட்லேயும் அவன் அதே டைலாக் தான் சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு படித்து கொடுத்த மார்க்கெட்டிங் கோல்ஸ் அப்படி தான் இருக்கும். பாருங்கள் அந்த அம்மா வாங்கிட்டாங்க, காசு எங்கேருந்து எடுத்தாங்க, சேமிப்புண்டியிலிருந்து, வாய் அடைக்கப்படாத சேமிப்புண்டியிலிருந்து. ஸோ மனம் விட்டு பேசுங்க, கொஞ்சம் வாயை அடைச்சி மூடி வைக்கப்பட்ட பாத்திரத்தில் சேமிக்க பழகுங்கள், அந்த சேமிப்பு நிற்கட்டும். கடைசி வரைக்கும் அந்த அம்மா வாஷிங் மிஷின் வாங்கவே இல்லை, ஏன்னா வாஷிங் மிஷின் வாங்குறதுக்குன்னு சேமிச்சு சேமித்து எல்லா பணமும் சைடில் உள்ள சின்ன சின்ன பொருட்களுக்காக போக ஆரம்பிச்சிட்டு அவர்களால் ஒரு வாஷிங் மிஷின் என்ன செய்ய முடியலை, வாங்க முடியலை. உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஒரே நோக்கத்துக்காக ஓடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக கடவுள் உங்களுக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார், அந்த பாதையிலே பிரயாணிப்பதற்கு ஒரு அடி எடுத்து வையுங்கள், கர்த்தர் கரம் பிடித்து உங்களை நடத்துவார். சேமிப்பில் இன்னும் பல பரிணாமங்கள் உண்டு, இன்னொரு முறை சந்திப்போம்.